ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஓவர் சேனல் அனன்யா ஸ்நாக்ஸ் அண்ட் ரெசிபி இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே வந்து பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிக்கோங்க அதில் ஆளுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ரெசிபிஸில் மடக்கு ஸ்வீட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதில் காரமும் நம்ம பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு இரநூறு கிராம்ங்க மஞ்சத்தூள் ஃபுட் கலருக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு கப்பில் சுகர் எடுத்து வச்சுருக்கேங்க மூணு டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு பேசனில் நான் மைதா மாவு இரநூறு கிராம் எடுத்திருக்கேங்க ஃபுட் கலருக்காண்டி நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன் மஞ்சத்தூள் சேர்க்கறனால நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகாது ஸ்மெல்லும் வராது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் டூ பிஞ்ச் மட்டும் உப்பு எடுத்துக்கிறேங்க இதில் டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் டூ டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை சும்மா கையிலே அப்படியே பெசறி விடுங்க நல்லா பெசறிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசையணுங்க நீங்கள் ஃபுட் கலர் ரெட் கலர் அல்லது எல்லோ கலர் வச்சுருந்தா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதில் கெமிக்கல் இருக்கும் அப்படின்றனால நான் மஞ்சள் தூளே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கிறேங்க நீ பாருங்க நல்ல மாவு பிசைஞ்சிட்டேன் இந்த மாதிரி இருக்கணுங்க மாவோட பாதம் அண்ட் ஈவன் அங்கங்கே ஒயிட் ஒயிட் பேட்ச் இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணுன்றதுக்காண்டி ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கிறேன் சாஃப்ட் ஆகிற வரை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த மாவை எடுத்து நான் மூணு பீஸாக பிரிக்க போகிறேங்க கையிலே நல்லா மசிச்சு விடுங்க இப்போ ஒன் டூ த்ரீ மூணு பகுதியாக பிரித்து எடுத்துக்கிட்டேங்க அதில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு மைதா மாவு கொஞ்சம் கீழே தூவி விட்டுட்டு நீல வாக்கில் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேங்க என் பாருங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் எடுத்துருச்சுக்கோ அந்த அரிசி மாவு அதோட ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்க இது அப்படியே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து உங்ககிட்ட பிரஷ் இருந்துச்சுனா அல்லது டீஸ்பூன் வச்சு கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம் நான் அன்னைக்கு கையிலேயே தாங்க பண்ணுறேன் ஃபிங்கர்லேயே ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எக்ஸஸா இல்லாமல் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கணும் இதை அப்படியே குட்டி குட்டி மடிப்பாக மடிச்சிடலாம் மடிப்பு வைக்கல நல்லா டைட்டாக வைக்கணுங்க கொஞ்சம் லூஸாக இருக்கவே கூடாது நல்லா இறுக்கமா டைட் வச்சிருங்க ஷேப் கரெக்டாக கிடைக்கணுன்றக்காண்டி அந்த லைட்டாக வந்ததை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ அதையும் நல்லா மடிச்சு விட்டு பாருங்கள் டைட்டாக இருக்குது எனக்கு இது மேலேயே மைதா மாவை கொஞ்சமாக நான் தூவிக்கிறேங்க இப்போ நம்ம இதை இப்போ குட்டி குட்டி பீஸஸாக போட்டுடலாம் உங்களுக்கு எவ்வளோ தடிமண் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவை நல்லா இழுத்து விட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணிட்டாலே போதுங்க இந்த அரிசி மாவு நெய்யும் எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த மாதிரி ஃபோல்டர் நல்லா தனியாக தெரியணும் அப்படின்றதுக்கு தான் கொஞ்சமாக அதை எடுத்து ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் பண்ணாலே போதுங்க மேலேருந்து கீழே வரையும் அப்புறம் வந்து நம்ம ரொம்ப நிறைய யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மடிப்பு வைக்கலை அப்படியே தனியாக வெளியே பிதுங்கிடுங்க அதனால் நம்மளுக்கு எண்ணெயில் பொடையில பர்ஃபெக்டாக வராது பாருங்கள் எனக்கு நல்லாவே மடிப்பு கிடச்சிருக்கு எல்லாமாவே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அதில் ஒரே ஒரு மாவு மட்டும் எடுத்து நைட்டாக நடுவில் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க சப்பாத்தி கட்டையில் இங்கிட்டு ரெண்டு தேய் பின்னாடி திருப்பி போட்டு அங்கிட்டு ரெண்டு தேய் இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது அதை கவனமாக வச்சுக்கோங்க தேய்ச்சி வச்சதுலேயே நல்லா வந்து எனக்கு ஃபோல்டர் கிடச்சிருக்குங்க மடிப்பு மடிப்பாக இருக்குது இதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க எண்ணெய் வந்து எப்படி காஞ்சிருக்கணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க காஞ்சிருக்கணும் ஹையாகவும் காயக்கூடாது சிம்லேயும் வைக்கக்கூடாதுங்க அடுப்பை பாருங்க நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு மாவை போட்டு எடுக்கிறேன் நீங்கள் ஹையில் வச்சிங்க அப்படின்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும் பட் உள்ளே வேகாது இதே வந்து லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் எண்ணெய் குடிச்சிட்ருக்கோங்க எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் உள்ளே வந்திருக்கும் கிறிஸ்பாகவும் வரும் நம்மளுக்கு எண்ணெயும் அவ்வளோவா குடிக்காது இது அப்படியே அடுத்த சைடு திருப்பி போடுறேங்க ரொம்ப திருப்பி போட்டுக்கிறேங்க இது லைட் கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்தோன்னே எடுத்துடலாம் பாருங்கள் கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு நான் எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் எனக்கு எவ்வளோ அழகா லேயர் கிடச்சிருக்குன்ட்டு நல்ல மடிப்பு கிடச்சிருக்கு இதே மாதிரி அடுத்த சட்டையை நான் போட்டு எடுத்துக்கிறேங்க நம்ம ஜீரா பாகில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா ஆற விட்டு தான் ஊற்றணும் இப்போ நான் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கிறேன் ரெண்டு கப் சுகர் சேர்த்துக்கிறேங்க அதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வைக்கிறேங்க இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை அமர்த்திட்டு தான் இதெல்லாம் பண்ணுறேன் இப்போ தான் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொன்னால் ஏலக்காய் பவுடரை சர்க்கரை போடையிலையே போட்டுக்கலாங்க அது போடாமே நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இதனோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல ஜீரா வந்து தொட்டுப்பாக்கையில் ரெண்டு விரல்லையும் ஒட்டணுங்க அது அந்த பக்குவத்தில் தான் நம்ம எடுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறு நான் இதை உடச்சி பார்க்குறேன் ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்குங்க உண்மைக்குமே அவ்வளோ முறு மொருன்ட்ருக்கு நல்லா ஆற விட்டு தாங்க ஜீராப்பாகில் போடணும் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஜீரா பாக ரெடி ஆயிடுச்சுங்க இதுவும் வந்து வெது வெதுப்பாக இருக்கணும் அந்த இதில் தான் நம்ம இதை போட்டு எடுக்க போகிறோம் கோது மாவுலேயும் இந்த ரெசிபி பண்ணலாங்க நல்லாயிருக்கும் ஆனால் மைதா மாவை கம்பேர் பண்ணல டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜீரா பாகு மடக்கு மேலே நல்லா படுற மாதிரி இங்கிட்டும் உங்ககிட்ட நல்லா திருப்பி போட்டிருங்க திருப்பி போட்டோன்னா அதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது இந்த மாதிரி பண்ணுறது வேணாம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு மடக்கை மட்டும் எடுத்துகிட்டு அது மேலே ஜீராப்பாகை ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அங்கங்கே பாகு இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக உங்களுக்கு தெரியாது இனிப்பு ரொம்ப வேணான்றவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இது மாதிரி ஒவ்வொரு மடக்காக மேலே மேலே வச்சு வச்சு ஊற்றினோன்னா அவ்வளோக்கு இனிப்பு இருக்காது இப்போ காரம் எப்படி செய்ய போகிறோன்னா தனி மிளகாத்தூள் உப்பு அப்புறம் கருவேப்பில் ரோஸ்ட் பண்ணது எடுத்து வச்சுருக்கேங்க தனி மிளகாத்தூளையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ எடுத்து வச்சுருக்கிற மடக்கு மேலே அது அப்படியே லைட்டாக தூவி விடுறீங்க தூவிட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா சாப்பிடையில் நெடி ஏறுற மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது மேலேயே கார்னிஷிங் காண்டி நான் கருவேப்பில ரோஸ்ட் பண்ணதை போடுறேன் நல்லா வாசமாக இருந்துச்சுங்க கருவேப்பில் இதோட சேர்த்து சாப்பிடையில் நைன் டு டென் டேஸ் வரையும் இது கெடாமல் நல்லாயிருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம அனன்யா ஸ்நாக்ஸ் என்ற ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க இந்த ரெசிபி உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிடுங்க நம்ம வீடியோவை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ